வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குன்னு பார்க்கலாம். கத்தாரில் கொரோனா வைரஸ் நோயோட வாராந்திர அறிக்கை டிசம்பர் 12 இருந்து 18 டிசம்பர் 2022 வரைக்கும் பார்க்கலாம். கடந்த 7 நாட்களில் தினசரி சராசரி COVID-19 கேஸோட எண்ணிக்கை 288. கடந்த 7 நாட்களில் 16 COVID-19 நோயாளிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த 7 நாட்களில் 5 COVID-19 நோயாளிகள் தீவிர சிகிச்சை பிரிவுக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. ஹவாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் 36 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 20 பேர் அவசர அறைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஃபீனிக்ஸ்லேருந்து ஹோனோலுலுவுக்கு போன விமானத்தில் கடுமையான கொந்தளிப்பை சந்திச்சிருக்கிறதா அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. 11 நோயாளிகள் ஆபத்தான நிலையில் இருக்கிறதா ஹோனோலுலு அவசர மருத்துவ சேவைகள் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்காங்க. மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டவர்களில் 14 மாத குழந்தை ஒன்றும் இருந்திருக்கு. நோயாளிகளோட காயங்களில் தலையில பலத்த காயம், கீறல்கள், சிராய் சுயநினைவு இழப்பு இதெல்லாமே அடங்கும்னு ஹோனோலுலு EMS குறிப்பிட்டிருக்காங்க. ஹவாய் ஏர்லைன்ஸ் பாதிக்கப்பட்ட எல்லா பயணிகள் அண்ட் ஊழியர்களுக்கும் ஆதரவளிக்கிறதாகவும் நிலைமையை கண்காணிச்சுட்டு வரதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. காயமடைந்தவங்களில் 3 பணியாளர்களும் அடங்குவாங்கன்னு தெரிவிச்சிருக்காங்க. சிறிய காயங்களுக்கு விமான நிலையத்தில் பல விருந்தினர்கள் அண்ட் பணியாளர்களுக்கு மருத்துவ பராமரிப்பு வழங்கப்பட்டிருக்கு. மேலும் சிலர் மேலதிக கவனிப்புக்காக உள்ளூர் மருத்துவமனைகளுக்கு விரைவாக கொண்டு செல்லப்பட்டதா ஹவாய் ஏர்லைன்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. 278 பயணிகள் அண்ட் 10 பணியாளர்களோட விமானம் ஹோனோலுலுல தரையிறங்கிறதுக்கு 15 to 30 minutes முன்னாடி கொந்தளிப்பு ஏற்பட்டதா குறிப்பிட்டிருக்காங்க. விமானம் சேம்பைக்கு திரும்புறதுக்கு முன்னாடி விமானத்தை முழுமையா ஆய்வு செஞ்சுட்டு வரதா விமான நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் லுசைல் ஸ்டேடியத்தில் நடந்த இறுதிப் போட்டியில் பிரான்ஸ் அணியினரை பெனால்ட்டியில் 4-2 கோல் கணக்கில் வீழ்த்தி 2022 ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தாரை வென்ற அர்ஜென்டினா தேசிய கால்பந்து அணியை அமர் ஹெச்எச் ஷேக் தமம் பின் ஹமத் அல் தானி முடிசூட்டியிருக்காங்க. ஹெச்எச் அமீர் அண்ட் ஃபிஃபா தலைவர் கியானி இன்ஃபான்டினோ இவங்க ரெண்டு பேரும் அர்ஜென்டினா தேசிய அணியோட வீரர்களுக்கு தங்க பதக்கங்களை கையளிச்சிருக்காங்க. சாம்பியன்ஷிப்போட 2வது இடத்தை பிடிச்ச பிரெஞ்சு தேசிய அணியோட வீரர்களுக்கு வெள்ளி பதக்கங்களை பிரான்சோட அதிபரான இமானுவேல் மக்ரோன் அண்ட் இன்ஃபான்டினோ ஆகியோர் கையளிச்சிருக்காங்க. கத்தார் தபால் சேவைகள் நிறுவனம் அதாவது கத்தார் போஸ்ட் கடந்த ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 நிறைவு விழா முத்திரையை வெளியிடுவதா அறிவிச்சிருக்காங்க. இது 11வது முத்திரை வெளியீடு அண்ட் தொடரோட கடைசி வெளியீடுன்னு தெரிவிச்சிருக்காங்க. முத்திரை தொகுப்பு வெளியீடு கத்தாரியால் 22 பொதுமக்களுக்கு விற்கப்படும் குறிப்பிட்டிருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 ஒரு பகுதியா புதிதாக வெளியிடப்பட்ட இந்த பதிப்பை அனுபவிக்க கத்தார் போஸ்ட் கத்தார் மற்றும் உலகம் முழுவதும் இருக்கிற தங்களோட வாடிக்கையாளர்கள் அண்ட் தபால் சேகரிப்பாளர்களுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. ஃபிஃபா உலகக்கோப்பை கத்தார் 2022 பாரம்பரியத்தை வச்சிருக்கிறதோட ஒரு பகுதியாக அனைத்துக்கும் மேலாக கல்வி அறக்கட்டளை அண்ட் டெலிவரி மற்றும் லெகசிக்கான உச்சக்குழு நேற்று 27 கூடாரங்கள் அகதிகள் அண்ட் சிரியா, துர்க்கி அண்ட் ஏமன் அண்ட் உள்நாட்டில் இடம்பெயர்ந்த சமூகங்களுக்கு பயன்படுத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க. உலகக்கோப்பை கத்தார் 2022 ஸ்டேடியம் கழிவுகளை சுத்தம் செய்யும் போது பொது தூய்மைத்துறையோட 4வது வார முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கு. மொத்தம் 8 ஸ்டேடியம்ல இருந்து 192 டன் கழிவுகளை சுத்தம் செஞ்சிருக்காங்க. லுசைல் ஸ்டேடியம்ல 67.5 டன் கழிவுகள், கலிஃபா இன்டர்நேஷனல் ஸ்டேடியம்ல 3.72 டன் கழிவுகள், அல்ஜனூப் ஸ்டேடியம்ல 11.36 டன் கழிவுகள், எஜுகேஷன் சிட்டி ஸ்டேடியம்ல 28.84 டன் கழிவுகள், அல்பேட் ஸ்டேடியம்ல 37.32 டன் கழிவு, அகமத் பின் அலி ஸ்டேடியம்ல 8.2 டன், அல்துமாமா ஸ்டேடியம்ல 25.66, ஸ்டேடியம் 974ல 9.38 டன் கழிவுகள் சுத்தம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. லூலு குழுமம் தங்களோட 22வது ஹைப்பர் மார்க்கெட் அண்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரை கத்தாரில் திறந்திருக்காங்க. 2022 நாட்டில் 22 கடைகளை வச்சிருக்கிறதுக்கான உறுதிமொழியை நிறைவேற்றி பிராந்தியத்தில் அதோட வலுவான இருப்பை மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அல்கோரோட அல் தக்கிரால் அமைஞ்சிருக்கிற இந்த 2-நிலை ஹைப்பர் மார்க்கெட் 7800 சதுர மீட்டர் பரப்பளவில் எல்லா பிரபலமான லூலு சில்லறை விற்பனை அம்சங்களையும் கொண்டிருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க.
உலகக்கோப்பை நடவடிக்கைகளோட ஒரு பகுதியாக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட 2030 உலகளாவிய நிலையான வளர்ச்சி இலக்குகள் மரத்தானில் மீன்வளத்துறை சார்பில் நகராட்சி அமைச்சகம் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியப்போ மாநிலத்தோட மீன்வளத்தை பாதுகாக்கிறதுக்காக 5000 கடல்பாஸ் குட்டி மீன்களும் 3000 குரூப்பர் மீன்களும் கடலில் விடப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க. இன்னைக்குரிய வெதர் ரிப்போர்ட்: அல்வக்ரால 23.6 டிகிரி செல்சியஸ், மெசேத்தில் 25.4 டிகிரி செல்சியஸ், அபுசம்ரால 22.1 டிகிரி செல்சியஸ், துக்கானில் 21.3 டிகிரி செல்சியஸ், அல்ருவைஸில் 22.3 டிகிரி செல்சியஸ், தோஹாவில் 24.7 டிகிரி செல்சியஸ். பலத்த காத்தோட இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறதா எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்னைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 22.712, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 100.96, பாகிஸ்தானி ருபிக்கு 61.872, பங்களாதேஷி தக்காக்கு 28.350, பிலிப்பைனி பிசோக்கு 15.222. இன்னைக்குரிய கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் ஒரு கிராம் 208 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் ஒரு கிராம் 221 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.